கோலார் தங்கவயல் பேருந்து நிலையத்தில் தமிழ் எழுத்துக்களை அழித்து பிரிவினையை ஏற்படுத்த முயன்ற வாட்டாள் நாகராஜின் முயற்சி தோல்வியடைந்தது. பேருந்து நிலையத்தில் மீண்டும் தமிழ் பெயர் பலகை வைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தின் கோலார் மாவட்டம் பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி கன்னட சலுவாலி கட்சியின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் அங்குள்ள தங்கவயல் பேருந்து நிலையத்தில் தனது ஆதரவாளர்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு அங்கு தமிழில் எழுதப்பட்டிருந்த பேருந்து நிலைய பெயரை தார் ஊற்றி அழித்தார். இதற்கு கோலார் மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழர்கள் மட்டுமின்றி கன்னட மக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் ஞாயிறு அன்று நடைபெற்ற சிந்தனை களம் விவாத நிகழ்ச்சியில் இது தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. இதில் கர்நாடக தமிழ்ச்சங்கத்தை சேர்ந்தவர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு இப்பிரச்சினையை விரிவாக எடுத்துரைத்தனர். இதன் எதிரொலியாக கோலாரில் இன்று நகர கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மீண்டும் பேருந்து நிலையத்தில் தமிழில் பெயர் எழுதுவது என்றும் ஒற்றுமையாக வாழும் மக்களிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் நடந்து கொண்ட வாட்டாள் நாகராஜ் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு கன்னட கவுன்சிலர்களும் ஆதரவு அளித்ததை தொடர்ந்து உடனடியாக பேருந்து நிலையத்தில் மீண்டும் தமிழில் பெயர் எழுதப்பட்டது. இதனையடுத்து அங்கு கூடியிருந்த தமிழர்கள் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா்.